செங்கதிரும் ஒளிய போல வந்தோதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் என்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணி மகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்தோதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் வேப்பங்குளம் மண்ணில் வணங்குகின்ற செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் ஆக தெய்வம் தந்த மணி மகுடம் செங்கதிரில் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் தேவரையா முக்குளத்தூர் மட்டும் கிடையாது மத்த சமுதாய மக்களும் வணங்குகின்ற சித்தரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணி மகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்தோரித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் மறவர் குளத்து கல மண்டியிட்டோம் பாயுங்கால வேப்பங்குளம் தேவர் வளத்தகால தேடி பாயும் துரோகிகள முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி அது முன்னே வந்தா எத்தி போதும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் மறவர் குளத்து கால எங்க அப்ப நாட்டு மலு கால அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு
கம்மாக்கார வரதுல அந்த பாட்டை பாராட்டி மாட்டு வண்டி பந்தய குழு ஆப்புணர் அவர்கள் ராமர் 100 ரூபாய் அன்பு பெற்றார். அப்புறம் பாடி கண்டிப்பா அந்த பாட்டை பாடுறேன். என் நகரத்திலும் புனலம் குடிய மதிமரியா குறிய ராமநாதபுரம் புறம்படுத்து மீனாட்சி அங்கமல்லாஞ்சு வந்து 18 சித்தரில ஒரு சித்தரா பசுமன் முத்துராமலிங்க தேவரைய பிறந்த ராமநாடுடா. இந்த ராமநாதபுர மாவட்டம் கடலாடி வட்டம் என் பொல்லாத வெள்ளம் குதிரை வாகனம்மா உனக்கு சாட்டையத்தான் கையில் எடுத்து நீ விளையாட நேரமாச்சு. ஏ வேப்பங்குளம் கிராமத்தை காத்து கொண்டிருக்கும் என் பொல்லாத சிறி ஐயனாரு சிறி கருப்பசாமி. எந்த ஒரு செயலா இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு செயலது துணங்கு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோயில் குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு என் சாமி என் சாமி. இன்றைய தினம் சூத்தக்கருது சுபகிருது வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி 28/6/2023 புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி எழுவிய தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரைய சிங்கார வண்ண கலையரங்கில் பரவாயில்லையா என் தண்ணி பீச்சு அடிப்பியா? ஏன்னா தண்ணி பீச்சு சித்திரத்தில் எடுக்கிறதுக்கு தெரியுமா? அழகர் கோபத்துடன் வருகிறார். வரும்போது அவரை சாந்தப்படுத்துவதற்காக இந்த தண்ணியை பிச்சு அடிப்பது சித்திர திருவிழா என்று மதுரைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைகளை சாந்தப்படுத்துறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை புள்ள மேல அடிச்சுட்டு ஒருத்தன் மூஞ்சில் அடிச்சு அந்த புள்ள ஒட்டு மசுல் வச்சிருக்கு தெரியல, தம்மு சோப்போட கலந்து பாடா படுத்துறாங்க. நாடு எப்ப முன்னேறும்? தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையா அன்றே சொன்னார், காவாளி பயலுக்கும் கலவாணி பயலுக்கும் இந்த உலகம். இதே நிலைமையில் ராமநாதபுரம் மாவட்டத்திலே தண்ணியை குடிக்கின்ற தண்ணீரெல்லாம் அத்தனை மக்களும் ஒரு காலத்தில் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொன்னார். அதை பழித்து விட்டது. அன்று சொன்ன வாக்கு இன்று பழிக்கிறது. சித்தர் சித்தரை முழுமையாக பசுமொழியில் யார் போய் பக்தியோடு வணங்குறீங்களோ உங்கள் குடும்பத்திலே தெய்வமாக நிற்பார் உணா முத்துராமலிங்க தேவரையா. அந்த வகையில் தான் இன்று வரைக்கும் ஐயா வணங்குறனால தான் அன்னைக்கு அவருடைய அருளை முழுமையாக பெற்றிருக்கிறேன். அடியன் தெய்வீக திருமண ஐயா போல் நம்ம வாழ முடியாது. அவர் செய்த சில நன்மைகளில் ஒன்று நீங்கள் செய்யலாம். இந்த நாய் என்ன மயத்துக்கடா வருது? ரெண்டு நாயா, ஆண் நாயா பொட்ட நாயா? அப்போ ஒரு ராஜசேகர் டாக்டர் அது சேனத்தை பிடிச்சோம். ஒன் லேடிஸ் ஒன் ஜென்ஸ். அதா இந்த நாய் வந்த இந்த உரிமையாளர் தயவு செய்து வீட்டுக்கு போயிருங்க. ஆம்பளை வெதறுதல் கட்சி உட்கார்றா சூத்துவத்தி ஐயோ அடே சாண்டு கிண்டுல வந்து உளுத்தாடி போட்டுறாமடா. நான் எதில் விட்டேன்? வாயில் இல்லை புறம். தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையா எத்தனை நன்மைகள் செய்தார். தொப்பத்தற்ற கிராமம் நிலங்களையெல்லாம் ஏழை மக்களுக்காக வாழ்ந்து சென்று நீங்கள் வைத்து புழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். 32 கிராமம் பத்தியா எவ்வளவு ஒரு சிறப்பு. யாராவது இப்போ இருக்கமா? 1 அடி வரப்பு அண்ணன் தம்பி இருந்தால் வெட்டிக்கிட்டு சாகுறாங்க. அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் என்று ஒரு இல்லத்தை நிறுவி நான் அதை எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க என்னப்பா? கருத்து சொல்கிற கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஆளுமா டோல்மான்னா வீட்டில் இருக்க ஆட்டை கூட கொண்டு வந்து வந்து பார்க்குறாங்க. இதே ஆடலம்பாளில் இருந்து அந்த வேப்பங்குளம் கிராமத்தில் ஒரு சீம கருவு இருக்காதே, அவங்களே ஒடிச்சிருப்பாங்க நேரம் மடக்க மடக்க. என்னடா சரி கம்மாக்கறையா? அப்புறமேல போகும்போது பாடுறேன். பேர் சொல்லிட்டு பாரு. தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர் பங்கு வரும் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும்.
நடிப்பு சபேந்தன் நடிப்பு சமந்தன் உங்கள் அபிமான அந்த நட்சத்திரம் மேலர் அருகாமல் உள்ள கொட்டகுடி மண்ணில் மைந்தன் வி கே கந்த பாலன் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலும் இனிமையான கோகில பாணி எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்திலே பார்த்துட்ட ராமநாதபுரம் மாவட்ட கண்கள் எல்லாம் இங்கே தூக்கத்தை விழித்து கண்களை பிதுக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் வந்திருக்க வள்ளி சாதாரண ஆள் கிடையாது. பாட்டுக்கு பாட்டு, பொது அறிவு, மக்களுக்கு என்ன விஷயம் இன்று தேவை என்பதை மேடைகளை பேசக்கூடிய திறமை வாய்ந்த அன்பு சகோதரி. அது மட்டும் கிடையாது, முறையாக பரதநாட்டியம் கற்றுக்கொண்ட ஒரு சகோதரினா இங்கே வந்துள்ள வள்ளி. இவங்க இத்தனை திறமை உள்ள வள்ளி யார் என்றால் இங்கே வந்திருப்ப வள்ளி. எஸ் சாந்தி ஸ்ரீ அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டு கண்டு பிறந்தா அம்மா பாட்டுலாம் அவ்வளோ அழகாக பாடுவார். இங்கே வந்திருக்க நாரதர் அவர் பாடினார்னா கல் நெஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு சில நபரும் கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அப்படி பாடுவார். என்ன நல்லா பாடுவார், மண்டை தான் டோப் மண்டை. அப்படியே இருக்கேன் ஐரகம்மா அழிஞ்ச கம்மாயில் ஐரம் மீன் பிடிக்கிற மாதிரியே. பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் எங்களை புதுக்கோட்டையை சேர்ந்த கே தங்கமணி அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசைமுரசு, ஒரு வெங்கல குரல்னு கூட சொல்லலாம். இவருக்காக எத்தனையோ ஊர்களில் திருவிழாக்கெல்லாம் மாற்றி வைப்பாங்க. நான் எத்தனை பெட்டிக்காரர்கள நம்ம ரசித்தாலும் நான் மிகவும் இவருடைய கிராமிய பாடலுக்கு நான் அடிமை என்று சொல்வேன். என் அன்பு அத்தான் என்றே சொல்வேன். நம்மளது சத்திரக்குடி அருகாமுள்ள தெஞ்சினந்தல் மண்ணின் மைந்தன் ஜி பாலச்சந்திரன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல. கொத்தோடு நாவளத்த பூவு ஒன்று நெஞ்சில, குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பனு ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல. கொத்தோடு நாவளத்த பூவு ஒன்று நெஞ்சில, குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பனு ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல. அம்மாவுக்காக பாட்டு பாடுவாங்க. அந்த அம்மா வந்து நம்ம 10 மாதம் சுமந்தாலும் அதுக்கப்புறம் நமக்காக பாடுபடக்கூடிய குடும்பத்துக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு ஜீவன்னா பெத்த தகப்பன்தான். அப்பாவை பற்றி பாடியே நன்றி நன்றி. அத்தான் தெஞ்சேந்திர பாலச்சந்திர அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி
குமரன் கவத்துவான் கோடைகடை குமரன் கள்ளிமடை பெரிய வாத்தியார் எல்லாம் பிறந்த ஊர், பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய சாம்பவான் வாழ்ந்த ஊர். அந்த கள்ளிமடையில் எத்தனையே நடிகர்கள் இருக்காங்க. மாமா மறைந்த மணிமுத்து மாமா மறக்க முடியாது, எனக்கெல்லாம் நிறையா வாச்சிருக்காங்க. ஒரு வாத்தியார் பிறந்த எனக்கு செல்லியம்மன் தாய் மேல் பாட சொல்லி 160 ரூபா. இது என்ன 160 ரூபா கணக்கு? அவ்வளோதான், 40 ரூபா வாங்கிட்டு வாங்க, 200 ரூபா ரவுண்டாக இருக்கட்டும். இன்னைக்கு எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி மானாமதுரை அருகாம உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் என் அன்பு சித்தப்பு டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் கல்விமடை பிஎம் சேதுராசா அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
அருமையான ஒரு திறமையானவர். ஏன்னா வாத்தியார் பிறந்தக அப்படி டிவி ஜெயஞ்சித்த பாட்டை படித்த மாணவர்கள் தான் நிறையா பேர், ஒரு 100 மிருதங்கஸ்ட் இருக்கும். அவர்கிட்ட படித்தவங்க ஊரா நாடு ஊரா பேர் வாங்குறவங்க அத்தான் சேதுராசா, அவங்களும் அதே மாதிரி. ரொம்ப நன்றி அத்தை, அருமையான வாத்தியம். அதுக்கடுத்தபடியாக பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி, அவங்க தந்தை வந்து அன்பு பெரியப்பா, நம்ம திருச்சுழியார் காமல் உள்ள மெதலக்குளம் புளியங்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த சி கே சந்திரன், பெரிய ஆறுமணிய சக்கரவர்த்தி, பெரிய வாத்தியார். அவங்க தாயார் பிறந்த ஊர் கீழத்துவள், கேவிஎஸ் தாமர செலுவி ராஜ நடிகை. இன்றைக்கி அரிச்சந்த நாடகத்தில் எல்லா பாகமும் தெரிந்த ஒரு ராஜ நடிகை என்றால் எங்கள் அன்பு தாய் தாமர செலுவி. அதே மாதிரி ஆறுமணிய சக்கரவர்த்தி கேஎஸ் ராஜமணிகண்டன் அவருடைய கூட பிறந்த தம்பி, எனது அன்பு சகோதரன், புளியங்குளத்தை சேர்ந்த கே எஸ் சத்தியவான் அவர்கள், சத்தியமாக ஆள்ரவுண்டை சேர்ப்பார்கள். அருமை அருமை, நன்றி அருமை சகோதரா. அதுக்கப்புறம் சிறந்த முறையிலே இங்கே சீன் தாள அமைத்திருக்கும். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. அகரம் கே ஆறுமுகம் அவர்கள், சீன் தாளம். ஆஹா, மாமா கும்புறே மாமா நொட்டு தட்டிட்டு போற, அருமையான வாத்தியம்.